രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥകുമാരംഭാം നാഥയാമുണമധ്യമാം മസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മവ്യാമോഹരസ്തരാണി ദൃണായമേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോ ശ്രീകസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണോ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായവതയസ്തനയാ വിഭൂതിസർവം യദേവ നിയമേന മദന്മയാനാം ആദ്യശരക്കുലവതേ രഘുലാഭിരാമം ശ്രീമത്തദങ്കരീകുളം പ്രണമാമി മൂർധ്നാ ഭൂതം ശരച്ച മഹദാഹ്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിധാര കുലശേഖര യോഗിവാഹാൻ ഭക്താംഗിരേണു വരകാലയതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത്പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം ഭക്താമൃതം വിശ്വജനാനുമോദനം സർവാർത്ഥദം ശ്രീ ഷടകോപവാങ്മയം സഹസ്രശാഖോപനിഷത്സമാഗമം നമാമ്യഹം ദ്രാവിഡ വേദസാഗരം തിരുവഴുതിനാടെന്റും തെൻകുരുഹൂരെന്റും മറുവിനിയ വൻപൊരുണലെന്റും അരുമരകളെന്താതി ചെയ്താണ് അടിയണയേ എപ്പോഴും ചിന്തിയായി നെഞ്ചേ തെളിന്ത് മണത്താലും വായാലും വൻകുരുഹൂർപേണം ഇനത്താറയല്ലാതിനെഞ്ചേൻ ജനത്താലുമേതും കുറവിലേൻ എന്റെ ചടവോപ്പൻ ആദങ്ങൾ യാമുടയ പട്ട് ഏന്ത പെരും കീർത്തി രാമാനുസമുനിതൻ വായിന്ത മലർപ്പാദം വണങ്കുകിൻ്റേൻ ആയിന്ത പെരും ധീരാർ സടഹോ പഞ്ചന്തമിഴ് വേദം തരിക്കും പേരാത ഉള്ളം പെറ വാണ്ടികളും സോണി മതിളറങ്കർവൺപുകൾ മേൽ ആന്ത്ര തമിഴ് മറൈകളായിരമും ഇന്ത്ര മുതൽ തായ് ചടഹോ പൺമുൻപാൽ വളർത്ത വിതത്തായ് രാമാനുസൻ മിക്ക വിരൈ നിലയും മെയ്യാമുയിർ നിലയും തക്കണെറിയും തടയാകി തുക്കിയലും ഊർവിനയും വാഴ്വിനയും ഓതും കുറുകയർകോൺ യാഴിണി ചെയ് വേദത്തിയൽ ശ്രീമന്നാഥ മുനീന്ദ്രവംശയതിരാ അബ്ധേന്ദു തത്പേരിത ശ്രീമശ്രീ കുരുകേശക്ലിപ്തഷഠജിദ്വേദാന്ത ഭാഷ്യം ശുഭം ശ്രീരംഗേശ കൃതാജ്ഞയാ ശ്രുതിശിരസൂര്യുക്തസാരക്രമാത് വ്യാകുർവൻ നിഗമാന്തലക്കുണമുനി ദത്താം മതിം നിർമ്മലാം ശ്രീമാൻ വെങ്കടനാചാര്യ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാകൃതി പിതാമഹസ്യാഭി പിതാമഹസ്യ സുതം വരേണ്യം ഷഠകോപസൂക്തേ സഹസ്രഷട്സംഖ്യക ഭാഷ്യകാരം ചഠാരി നാമാനമഹം പ്രപദ്യേ. പൊതു വീട്ടിരുന്ന് ഏഴുലകും തനിക്കോൾ ചെല്ല വീവിൽ ചീർ ആട്രൽ മിക്കാളുമമ്മാനെ വെമ്മാ പിളന്താൻ തന്നെ പോറ്റി എന്നേ കൈകളാര തൊഴുതു സൊൽമാലൈകൾ ഏറ്റ നോറ്റേർക്ക് ഇനി എന്ന കുറൈ എഴുമയുമേ എന്നതാണ് ആഴ്വാർ. திருவாய்மொழி பாடப்பெற்ற எனக்கு என்ன குறை இருக்க முடியும் என்பதாக தன் நிறைவை சொல்லி ஆனந்த கடலிலே மூழ்கி இருக்கக்கூடிய தன்னுடைய நிலையை அறிவிக்கிறார் என்பதாக பார்த்தோம். என்ன குறை நமக்கே என்று சொல்லும்போது ஒரு ஜீவாத்மாவுக்கு மோட்ச ஆனந்தம் என்பதற்கு சமமான ஒரு ஆனந்தமானது இங்கேயே கிடைக்குமானால் அவன் தன்னை நிறைவாளனாக அனுசந்தானம் செய்வான். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், இந்த ஜீவாத்மாவுக்கு குறை இல்லை என்று சொல்லலாம், குறை உண்டு என்று சொல்லலாம், இரண்டும் சொல்லலாம்.
குறை உண்டு என்பது அந்த போகத்திலே ஒரு பூர்த்தி இல்லாதபடியால் மோக்ஷ ஆனந்தத்திலே என்ன ஒரு நிறைவு உண்டோ, பரிபூர்ண பிரம்ம அனுபவ ஆனந்தம் என்று எது உண்டோ அது இல்லாதபடியினாலே இவனுக்கு குறை உண்டு என்று சொல்லலாம். குறை இல்லை என்பதாக ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் எனக்கு என்ன குறை, இங்கே திரும்பியிருக்கு இழுக்குற்றன், இங்கே இருக்கிறவர்களுக்கு என்ன குறை இருக்கு அப்படின்லாம் அதையெல்லாம் இவர்கள் சொல்வதெல்லாம் அந்த மோக்ஷ ஆனந்தத்துக்கு சமமான ஒரு ஆனந்தம் இங்கேயே இருக்கும் போது என்ன குறை என்பதாக. அதாவது இந்த ஜென்மத்தை விட்டு கஷ்டப்பட்டு மேலே ஸ்ரீவைகுண்ட லோகம் போய் கிடைக்க வேண்டிய ஒரு ஆனந்தம் இங்கேயே ஒரு பிரயத்தனமும் இல்லாமல் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே நமக்கு கிடைக்குமானால் அப்ப நமக்கு என்ன குறை என்பதாக இவர்கள் எல்லாம் அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த ரீதியிலே வரக்கூடிய பாசுரம் இதெல்லாம் போற்றி என்றே கைகளார தொழுது சொல் மாலைகள் ஏற்ற நோற்றே இருக்கு. நான் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன், என்னுடைய கைகள்னாலே போற்றி, வாயினாலே போற்றி, கைகள்னாலே நான் எம்பெருமானை துதி செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன குறை இருக்க முடியும் என்பதாக ஆழ்வார் அனுபவம். அடுத்த பாட்டு, மைய கண்ணாள் மலர்மேல் உரைவாள் உரைமார் வினன் செய்ய கோல தடங்கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை மொய்ய சொல்லால் இசை மாலைகளே உள்ள பெற்று நேர்க்கு வெய்ய நோய்கள் முழுவதும் வியன் ஞாலத்து வியவே என்பதாக. பிராட்டியானவர் அழகான கருத்த திருக்கண்களை உடையவர், தாமரைப்பூ மேலே வீற்றிருக்கக்கூடியவர், எம்பெருமானுடைய திருமார்பிலே இருக்கக்கூடியவர். எம்பெருமான் சிவந்த திருக்கண்களை உடையவன், அகன்ற கண்களை உடையவன், நித்தியசூரிகளின் நாயகன். அப்படிப்பட்ட பிராட்டியுடன் சேர்ந்த எம்பெருமானை நான் அழகாக கோர்த்த சொல் மாலைகளால் இசை மாலைகளால் துதிக்கின்றேன். எனக்கு இந்த சம்சாரத்திலே, ஆச்சரியமான இந்த சம்சாரத்திலே இருக்கக்கூடிய கொடுமையான நோய்கள் எல்லாம் அதனால் தவிர்க்கப்பெற்றேன், என்ன ஆச்சரியம் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். மைய கண்ணால் மலர்மேல் உரைவாள் உரை மார்பினன் என்பதாக பிராட்டினுடைய சம்பந்தத்தை முதல்வரிலே அழகாக தெரிவித்தார். அதை வைத்துதான் சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தினுடைய சாரத்தை சொல்லும் போது சரசிஜ நிலையா வல்லபே என்பதாக சாதிக்கிறார். சரசிஜம் தாமரைப்பூ, சரசிஜ நிலையா தாமரைப்பூ மேலே இருப்பாள், அதான் மலர் மேல் உறைவாள், வல்லபே செல்வாக்கு என்றார். பிராட்டிக்கு செல்வாக்கு கொடுத்திருப்பவன், அதாவது பெருமானிடம் பிராட்டிக்கு செல்வாக்கு மிக மிக அதிகமா, அதனால்தானே நாம் புருஷகாரமாக்குகிறோம் பிராட்டி. பிராட்டியை முன்னிட்டுக் கொண்டு எம்பெருமானிடம் சரணாகதி செய்யும் போது கட்டாயம் எம்பெருமான் சரணாகதியை ஏற்றுக்கொண்டு நமக்கு அனுகிரகம் செய்வான் என்ற ஒரு நம்பிக்கை வருவதற்கு காரணம் பிராட்டிக்கு இருக்கக்கூடிய அந்த இரண்டு குணங்கள். ஒன்று வால்லபியம், அதாவது பெருமானிடம் செல்வாக்கு. ரெண்டு நம்மிடம் வாத்சல்யம். அதனால் மைய கண்ணால் மலர்மேல் உரைவாள் உரை மார்பினன் என்பதாக அதை சொல்லுகிறார். இங்கே பிள்ளான் தெரிவிக்கும் ஒரு அழகான கருத்து இருக்கிறது. அதாவது சீவைகுண்ட நிலையிலான எம்பெருமானை போன பாசுரத்திலே அனுபவித்தார் என்பதாக பார்த்தோம். வீட்டிலிருந்து ஏழுலகும் தைக்கோல் செல்ல வீவில் சீர்,
ஆற்றல் மிக்காலும் அம்மானை வெண்மா பிளந்தான் தன்னை என்று வீட்டிலிருந்து என்று இருக்கிறபடியால் ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே வீட்டிலிருந்த திருக்கோலத்திலே பெருமான் இருப்பதை குறிப்பதாக இந்த பதம் இருக்கு. அதனால் ஏழு உலகையும் ஆளக்கூடியவனாக ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே பெருமான் இருக்கிறான் என்பதை பார். இந்த பாசுரத்திலே மையகண்ணால் மலர் மேல் உறைவாள் உரை மார்பிடன் என்று இருக்கிறபடியாலே அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே இருந்து கொண்டு ஏழு உலகம் ஆளக்கூடிய எம்பெருமான் பிராட்டியுடன் கூட இருந்து உலகை ஆண்டு கொண்டிருக்கிறான் என்கிற கருத்தை தெரிவிக்கிறார். தயா சகாசீனம் அனந்த போகினி பிரகிருஷ்ட விஜான பலைக தாமனி பலாமணி விராத மயூக மண்டல பிரகாசமானோதர திவ்ய தாமணி என்பதாக ஆனந்தாருடைய ஸ்லோகம். தயாசக ஆசீனம் விராட்டியுடன் கூட வீற்றிருப்பவன் என்பதாக இங்கே இருக்கு. ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே இருந்து தனிக்கோள் செல்ல உலகத்தையெல்லாம் ஆளக்கூடியவன் தான் ஒருவனாக இல்லை, விராட்டியுடன் கூட இருக்கிறான் என்பது இதனுடைய அர்த்தம். இந்த அர்த்தத்தை நேரடியாக தெரிவிக்கக்கூடிய பதம் இந்த பாசுரத்திலே இல்லை என்றாலும் இது தாத்பரியம். இந்த தாத்பரியம் பிள்ளானுக்கு கிடைத்தது எப்படி என்றால் சம்பிரதாயத்திலே கிடைத்த அர்த்தம் இது. பெருமாள் ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே இருந்து உலகை ஆள்பவன் ஈஸ்வரன் என்று சொல்லுகிறோம். ஈஸ்வரன் என்று சொல்லும் போது கூடவே ஈஸ்வரி இருக்கிறார், அவரும் ஆளக்கூடியவர். ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் சுவாமிகோபக்வயே ஸ்ரீயம் என்பதாக வேதம் சொல்லுகிறது அவரே. அதனால் இப்படியானால் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்திலே அபிஷிஞ்சன் நரவியாக்ரம் சன்னேன சுகந்தினா சலிலேன சகசிராட்சம் வசவோ வாசவம் யதா என்பதாக பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணும்போது தாயாரையும் அதாவது சீதா பிராட்டியையும் அந்த ஆசனத்திலே பக்கத்திலே ஏழை பண்ணி இரண்டு பேருக்கும் அபிஷேகம் பண்ணார்கள் என்று ஸ்ரீமத் ராமாயணத்திலே வால்மீகி தெரிவிக்கிறார். ஸ்ரீராம பட்டாபிஷேகம் தானே, ராவணுக்கு மாத்திரம்தானே பட்டாபிஷேகம் அப்படின்னு இல்லை. நாட்டை ஆளக்கூடியவர் ராமன் என்று மாத்திரம் சொல்லக்கூடாது, ஒரு அரசனும் அரசியுமாக நாட்டை ஆளுகிறார் என்றுதான் சாஸ்திரம். ஒரு யாகம் செய்கிறார் என்றால் தம்பதிகள் யாகம் செய்கிறார்கள், அதுபோல நாட்டை ஆளுகிறார்கள் என்றால் அரசனும் அரசியுமாக நாட்டை ஆளுகிறார். ஒரு குடும்பத்தின் தலைவர் அப்படின்னு சொன்னா தலைவர் தலைவி ரெண்டு பேருமாக இருந்துதான் ஒரு குடும்பத்தை நடத்த முடியும் என்பதாக மனுஸ்மிருதியிலே தெரிவிக்கிறார். அந்த ரீதியிலே உலக வழக்கத்தின்படியாகவும் சாஸ்திரத்தில் யாகம் செய்தல் முதலானதை பற்றி சொல்லும் இடத்திலே தெரிவிக்கும் தகவல் படியும் பார்த்தோமானால் இங்கே பெருமாளும் பிராட்டியுமாக ஈஸ்வரர்களாக இருக்கார். எல்லாத்துக்கும் மேல அது ஸ்பஷ்டமா வேதமே எடுத்து காமிச்சிருக்கு. அதனால சம்பிரதாயத்திலே கிடைத்த இந்த ஒரு அர்த்தத்தை கையில் வைத்துக் கொண்டு நம் திருக்குறுகை பிரான் பிள்ளான் மைய கண்ணால் மலர் மேல் உறைவாள் உரை மார்பினன் செய்ய கோல தடங்கண்ணன் இன்னொரு பெருமான்னு சொல்லும் போது பெருமாள் பிராட்டியுடன் சேர்ந்திருக்கான் மாத்திரம்தான் இருக்கு. ஆனால் போன பாசுரத்தினுடைய அர்த்தத்தையும் வீட்டிருந்து ஏழுலகம் தனிக்கோல் செல்ல நீவில் சீர் என்கிற பாசுரத்தினுடைய அர்த்தத்தையும் இங்கே சொல்லக்கூடிய பிராட்டியினுடைய சம்பந்தத்தையும் சம்பிரதாயம் தெரிவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு கருத்தையும் ஒன்று சேர்த்து இப்படி ஒரு அர்த்தத்தை பிள்ளான் நமக்காக தெரிவிக்கிறார். மையகண்ணால் மலர் மேல் உறைவாள் உரை மார்பினன் செய்யகோல தடங்கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை. விண்ணோர் பெருமான் என்றால் நித்தியசூரியனுடைய நாயகன் என்பதாக அர்த்தம். சிவந்த திருக்கண்களை உடையவன், பெரியதான திருக்கண்களை உடையவன், தன்னுடைய வாத்சல்யம் தெரியும்படியான மலர்ந்த அழகான கரியவாகி புடைபுரந்து மெலிந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்களை உடையவன். இங்க அழகான விஷயம் பிராட்டியினுடைய திருக்கண்களை வர்ணிக்கும் போது மைய கண்ணாள் என்பதாக சாதிக்கிறார். கருத்த திருக்கண்ணை உடையவர் என்று அர்த்தம்.
எம்பெருமானுடைய திருக்கண்களை வரும்போது செய்ய கோல தடங்கண்ணன் சிவந்த கண்களை உடையவன் என்று சாதிக்கிறார். பிராட்டியானவள் செய்யாள், செய்யாள் என்றால் சிவந்தவர், ஆனால் கண்ணு கருப்பாக இருக்குமா. பெருமானானவன் அவன் கருத்த திருமையின் உடையவன், ஆனால் அவனுடைய திருக்கண்கள் சிவப்பாக இருக்குமா. இப்படி ஒரு பொருத்தம். இதுக்கு காரணம் என்ன என்றால், பொதுவாக பெண்களுக்கு கருத்த கண்கள் அழகு, அரசாளும் அரசர்களுக்கு சிவந்த கண்கள் அழகு, அவர்களுக்கு அந்த ரக்ஷணம் என்பது கண்ணிலே தெரிய வேண்டும், அதனால் சிவந்த கண்கள் என்பது அழகு. அழகாக சொல்றார் வியாக்கியானங்களிலே, பிராட்டி சிவந்த திருமேனியாக இருந்தாலும் பக்கத்திலே எம்பெருமான் கருத்த திருமேனியோட இருக்கான், அந்த எம்பெருமானையே பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த எம்பெருமான் திருமேனியில் இருக்கக்கூடிய கருமையானது பிராட்டியினுடைய கண்களுக்கு வந்து விட்டதாம். அதுபோல பெருமானவன் பிராட்டியே பார்த்து கொண்டிருக்கிறபடியால் பிராட்டியுடைய திருமேனியில் இருக்கும் சிவப்பு நிறம் எம்பெருமானுடைய கண்களில் குடிபெயர்ந்து விட்டதாம். அதனால திருமேனி கருப்பா சிவப்பா இருந்தாலும் கண் நிறம் வரும்போது அதற்கு நேர் எதிராக இரண்டு பேருக்கும் அமைந்திருக்கிறது என்பதாக அழகா ஒரு விஷயம் சொன்னார். பிள்ளான் ஒரு விஷயம் சாதிக்கிறார், மலர்மேல் உறைவாள் உரை மார்பினான். மலர்மேல் உறைவாள் அப்படின்னா பங்கஜ செல்வியாக தாமரை பூ மேலே வீட்டிற்கும் கூடிய பிராட்டியார் இருக்கக்கூடிய ஒரு திருமார்பை உடையவன். இங்கே மைய கண்ணாள் அப்படின்னு எதற்காக சொல்றார் அப்படின்னா, பெருமானுடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய பிராட்டியானவர் எல்லா விதத்திலேயும் பெருமானுக்கு சமமாக இருக்கார். பகவான் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாத்யனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் என்பதாக பெருமானுக்கு ஏற்றதாக ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கொண்டிருக்கிறார் தாயா. ஆனால் அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட பெருமை இருக்கு, அது அவருடைய திருக்கண்களிலே இருக்கான், அதை மைய கண்ணாள் என்று தெரிவிக்கிறார். அந்த திருக்கண் அழகு இவருக்கு இருக்க மாதிரி அவருக்கு வராதான். ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஆஞ்சநேயர் திருவடியானவர் சீதா பிராட்டியை முதல் முதலிலேயே பார்க்கிறார் ராவணனுடைய அந்தப்புறத்திலே அசோகவனத்திலே. இவரை பார்த்த உடனே பெருமாளுடைய நினைவு வருது, மனசா ஜிகாம தம் பிரபும் என்று வரும். பெருமாளும் பிராட்டியும் சேர்த்து இருக்கக்கூடிய அந்த சேர்த்து எப்படி இருக்கும் என்பதை மனசாலேயே கற்பனை பண்ணி பார்க்கிறார். அப்போ ராகவோர்ஹதி வைதேகிம் தஞ்சேயம் அசிதேக்ஷணா என்பதாக சொல்றார். இந்த ராகவனுக்கு ஏற்றவர் இந்த வைதேகி, அந்த வைதேகிக்கு ஏற்றவர் இந்த ராகவன், இவர்களுக்கு இருக்கக்கூடிய பொருத்தம் வேற யாருக்குமே வராது, வாஸ்தவம்தான். ஆனால் அதில் பிராட்டியை குறிக்கும் போது அசிதேக்ஷணா என்கிற ஒரு பதத்தை அங்கே சேர்க்கிறார். கருத்த திருக்கண்களை உடையவர், அதாவது எல்லா விதத்திலும் சமமாக இருந்தாலும் திருக்கண் அழகு என்று வரும்போது பிராட்டிக்கு தனிப்பெருமையா. அதற்கு காரணம் என்ன என்றால், அந்த கடாட்சம் இருக்கே அது மிகுந்த வாத்சல்யத்தோடு கூடிய ஒரு கடாட்சமாக இருக்கிறபடியால் அபராதம் பண்ணவர்களையும் தீரக்கழிய அபராதம் பண்ணவர்களையும் பொறுக்கக்கூடிய ஒரு கடாட்சமாக இருக்கிறபடியா, காகாசுரனுக்கே கூட ஆர்திராபராதனாக உதிரக்கையனாக இருந்த காகாசுரனுக்கே அபயத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கடாட்சமாக இருக்கிறபடியால் பிராட்டியினுடைய கடாட்சமானது தனிப்பெருமை பெறுகிறது. ராகவாத்தி பயம் கோரம் ராட்சசானாம் உபஸ்திதம் அபியாச்சாம வைதேகி ஏதத்தி மமரோச்சரே. ராகவனிடமிருந்து பெரிய ஆபத்து வந்திருக்கிறது, ஆகையால் சீதா பிராட்டியை நாம் சரணாகிதி செய்யலாம் என்பதாக திருஜடை சொல்கிறார். அதனால எங்கெங்கெங்கிருந்து என்னென்ன பயம் இருக்கோ அந்தந்த பயத்துக்கெல்லாம் அபயம் கொடுக்கவன் ராகவன். ஆனால் அந்த ராகவனிடமிருந்தே பயம் வந்தால் அப்பொழுது அபயம் கொடுப்பவர் பிராட்டி. அதனால்
பிராட்டியுடைய கண்களுக்கே இருக்கக்கூடிய தனி பெருமையை காண்பிப்பதற்காக தான் முதல்ல மையக்கண்ணாள் மலர் வயல் உறைவாள் ஒரே மார்பிடன் என்பதாக சொன்னார். அதிதேக்ஷணா, கருப்பு என்பது குளிர்ச்சியை குறிக்கும், குளிர்ந்த கருத்த திருக்கண்களை உடையவர் என்பதாக அர்த்தம். மையக்கண்ணாள் மலர் மேலுரைவாள் உரை மார்பிறன் என்று சொல்லும் போது அதிலும் ஒரு குறிப்பு, தாமரைப்பூவிலே இருக்கக்கூடியவர் அவர் வீற்றிருக்கும் இடம் பெருமானுடைய ஒரு திருமார்பு என்று சொன்னால், தாமரைப்பூ எத்தனை மிருதுவாக இருக்குமோ அத்தனை மென்மையான மடம் படைத்தவர் எம்பெருமான் என்று அர்த்தம். தாமரைப்பூ எப்படி குளிர்ச்சியாக இருக்குமோ அத்தனை குளிர்ச்சியான மனம் படைத்தவர் எம்பெருமான் என்பதாக அர்த்தம். இல்லாட்டா அதை விட்டுட்டு வரவர் இங்கே இருக்க முடியாது. தாமரைப்பூவிலேயே இருந்து பழக்கப்பட்டவர் அதை விட்டுவிட்டு பெருமாளுடைய திருமாருக்கு வருகிறார் என்றால் அது தாமரைப்பூவை காட்டிலும் கட்டாயம் மிருதுவாகவும் தாமரைப்பூவை காட்டிலும் கட்டாயம் குளிர்ச்சி மிகுந்ததாகவும் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் வரமாட்டார். அவரே பார்த்தாராம், பச்சதாம் சர்வதேவானாம் எயோ வக்ஷஸ்தலம் ஹரேகே என்பதாக வரும் அமிர்தமதனத்திலே. எல்லா தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்களை எல்லாம் உதாசீனம் செய்துவிட்டு தாயார் எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்திலே வீற்றிருந்தார் என்பதாக அர்த்தம். அப்படி பார்க்கிறாராம், அப்படி குளிர்ச்சியா ஒரு இடம் ஒண்ணு வேணும், மிருதுவா ஒரு இடம் ஒண்ணு வேணும், எந்த இடத்துல இருக்கலாம் என்று பார்த்தபோது எம்பெருமானுடைய திருவுள்ளம் இருக்கே, எம்பெருமானுடைய ஹிருதயம், அதுதான் அத்தனை குளிர்ச்சியாகவும் அத்தனை மிருதுவாகவும் இருக்கான். ஆனால் நமக்கு ஏற்ற இடம் இதுதான் என்பதாக அங்கே வந்து பிராட்டி வீட்டிலிருந்து அங்கிருந்து எல்லாரையும் கடாட்சம் பண்ணார் என்பதாக பாகவதத்திலே வரும். ஸ்ரீ ஸ்வாப்ரஜாஹ சகருணேன நிரீக்ஷணேன யத்ரீததா, எந்த இடத்துல இருந்து பிராட்டி செய்த கடாட்சமானது லோகத்துக்கு சகல க்ஷேமத்தை எல்லாம் கொடுத்ததோ அப்படின்னு வரும். அதனால அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு திருமார்பு பிராட்டி தேர்ந்து எடுத்த ஒரு திருமார்பு. ரக்ஷணத்துல பார்த்தோம்னா பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இவர் ரக்ஷணம் விசேஷம், இவரை காட்டிலும் அவருடைய ரக்ஷணம் விசேஷம், இப்படிலாம் மாத்தி மாத்தி ஒன்னு இருக்கும். தாயாருடைய ரக்ஷணம் தனி, ஏன்னா புருஷகாரத்துவம் அதிகம், பெருமாளுக்கு புருஷகாரத்துவம் கிடையாது. ஆனாலும் இது என்னன்னு கேட்டா, இரண்டு பேருமே சேர்ந்து ரட்சிக்கும் போது கூறாக வகுத்து கொண்ட வியாபாரங்கள் என்பதாக சுவாமி சாதிக்கிறார். இவர்களை பிரித்துக் கொள்கிறார்கள், நீர் புருஷகாரத்துவம் பண்ணும், நான் நீர் சொல்வதை கேட்டு பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு பெருமாளும் பிராட்டியும் பரஸ்பரம் ஏற்பாடு ஒருவருக்கொருவர். பெருமாளுக்கு வாத்சல்யத்துக்கு ஏதாவது குறவு உண்டா அப்படின்னா, உண்மையில பெருமாளுக்கு அனவதிக அதிசய அசங்கிய கல்யாண குணகணமாக எம்பெருமான் இருக்கிறபடினாலே எந்த குணத்துக்குமே எந்த குறைவுமே கிடையாது என்கிறபடியாலே பெருமானுடைய வாத்சல்யத்துக்கும் குறவு ஒரு நாளும் இருக்காது. ஆனால் இவர்கள் இப்படி ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் எதற்காக அப்படின்னா, நமக்காக, நமக்கு புரியணும், இல்லையோ லோக முறைப்படி நமக்கு புரியணும். யுவத்வாதோ துல்லியேபி அதுல வசதா சத்ரு சமண ஸ்திரத்வாதீன் கிருத்வா பகவதி குணான் பும்ஸ்த சுலபான் தொயி ஸ்திரித்வை காந்தான் மிருதிம பதிபாராச்ச கருணா க்ஷமாதீன் வா போக்தும் பிரபவதி யுவயோகோ ஆத்மனி பிதா என்பதாக பக்தர் ஸ்லோகம். எல்லா விதத்திலும் இரண்டு பேருக்கும் ஒற்றுமைதான், பெருமாளுக்கும் பிராட்டுக்கும் எந்த குணத்திலையும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஆனாலும் பெருமாள் ஏதோ தண்டதரன் போலவும் பிராட்டியானவர் அபயம் வாங்கி கொடுப்பவர் போலவும் இவர்கள் தமக்குள்ளே பிரித்து கொண்டார்கள் என்பதாக அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஆகையினாலே அப்படி இரண்டு பேருமாக சேர்ந்து வீட்டிலிருந்து ஏழு உலகம் தனி கோவில் சென்ற உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிறது அழகான விஷயம். மைய கண்ணாள் மலர்மேல் உரைவாள் உரை மார்பினன்
செய்ய கோல தடங்கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை. இப்படி பெருமானும் பிராட்டியும் வீற்றிருக்க விண்ணோர் பெருமான் நித்தியசூரியர் எல்லாம் சுதாபசந்தி சூரையா என்பதாக எப்போதும் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தத்விப்ராசோவி பஞ்சவோ ஜாகிருவாகும் சசமிந்ததே என்பதாக எப்போதும் ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அவர்களுக்கான கைங்கரியத்திலே ஈடுபடுத்தி கொண்டு எம்பெருமான் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். எம்பெருமான் மாத்திரமில்லை, பெருமானும் பிராட்டியுமாக. அதை விண்ணோர் பெருமான் தன்னை என்பதாக சாதிக்கிறார். அப்போ பிராட்டியினுடைய சம்பந்தத்தை இங்கே விசேஷமாக குறிப்பிட்டிருக்கிறபடியாலே சுவாமி தேசிகன் சரசிஜ நிலையா வல்லபே என்பதாக அவருடைய வால்லபியம் என்பதையும் எடுத்து காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானை மொய்ய சொல்லால் இசை மாலைகள் ஏற்றி உள்ள பெற்றேன். நான் அழகாக கோர்த்த சொற்களாலே பாசுரங்களை அமைத்து அதை இசை மாலைகளாக அமைத்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறேன். வெய்ய நோய்கள் முழுதும் வியன் ஞாலத்து வீயவே. இந்த லோகத்திலே, இந்த சம்சாரத்திலே என்னென்ன நோய்கள் இருக்கின்றனவோ, வெய்ய நோய்கள், கொடுமையான நோய்கள், அதெல்லாம் போகும்படியான ஒரு பாக்கியத்தை அதனால் பெற்றேன். வியன் ஞாலம் என்றால் ஆச்சரியமான உலகம் என்ற அர்த்தம். பெருமானும் பிராட்டியுமாக இந்த உலகத்தை படைக்கும் போது அதில்தான் எத்தனை ஆச்சரியம் இருக்கு. அஸ்ய அசிந்த்ய விவித விசித்திர ரச்சனஸ்ய நியத தேசகால பல போக பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்த க்ஷேத்ரஜ்ஞ மிஸ்ரஸ்ய ஜகதஹ. விவித விசித்திர ரச்சனஸ்ய, ஒரே விதமா இல்ல, பலவிதமா சிருஷ்டிக்கிறார். பலவிதமா இருக்கு, விசித்திரமா இருக்கு. பிரம்மேசாத்யா தததி யுவயோகோ அக்கசார பிரசாரம் என்பதாக சீஸ்துதியிலே பெருமாளும் பிராட்டியுமாக சொக்கட்டான் ஆடுவது போல லோகத்தை அழகாக சிருஷ்டிக்கிறார்கள் என்பதாக சொன்னார். காய்களை யார் எந்தெந்த காயை எந்த இடத்துல வைக்கணும் என்று ஆலோசித்து வைப்பது போல இவரை இந்திர பதவியில் வைக்கணும், இவரை பிரம்ம பதவியில் வைக்கணும், இவரை பரமசிவன் பதவியில் வைக்கணும் என்பதாக பெருமாளும் பிராட்டியமாக வைத்து வைத்து விளையாடுகிறார்களாம். அவர்களுடைய அந்த விளையாட்டு தான் அழகிலா விளையாட்டு, அதுதான் சிருஷ்டி எனும் விளையாட்டு. உலக படைப்பு அகில போன ஜென்ம சேவ பங்காதி லீலை, எல்லாமே எம்பெருமானுக்கு லீலை, ஒரு விளையாட்டு. சங்கல்பத்தினாலேயே நடக்கக்கூடியது, பெரிய கஷ்டம் இல்லாமல். அப்படி லோகத்தை சிருஷ்டிக்கும் போது ஏதோ ஒரு லோகம்னு ஒண்ணு இருந்தது, பெருமாள் சிருஷ்டிச்ச அந்த லோகத்தில் அவன் அனுபவிச்சான், அப்புறம் போனான்னு இல்லாமல் ஒரு விசித்திரமான ஒரு லோகத்தை, பலவிதமான லோகத்தை, தேவ தெரியும் மனுஷிய ஸ்தாவரம் எப்படி பலவிதமாக, மனுஷர்களுக்குள்ளேயே பலவிதம், எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள், ஒரு ஒரு ஜீவர்களுக்கும் அவர்களுக்கான ருச்சி என்ன, அவர்களுக்கான சரீரம் என்ன, எல்லாத்தையும் அழகாக கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு சிருஷ்டி. அதிலே அந்த சம்சாரத்திலே நமக்கு வரக்கூடிய துக்கங்கள் போகும்படியாக நான் திருவாய்மொழி பாடினேன் என்கிறார். அப்படிப்பட்ட உலகத்தினுடைய அழகை பற்றி இப்ப சொல்வானே அப்படின்னா, வெய்ய நோய்கள் முழுதும் வியன் ஞாலத்து வீயவே அப்படின்னா ஆழ்வார் என்ன அனுபவிக்கிறாரா, இந்த எம்பெருமான் சிருஷ்டிச்ச இந்த சம்சாரத்திலே எனக்கு நோய்கள் தரும்படியான ஒரு சிருஷ்டி ஒண்ணு இருக்கே, அதை அனுபவிக்கணும். எப்பவுமே சம்சாரத்துல நம்ம அனுபவிக்கிறதுக்கு பல அனுபவிக்கிறதுனா என்ன கேட்டா, ஆச்சரியமாக பார்த்து வேடிக்கையை பார்த்து அனுபவிக்கிறதுக்கு பல விஷயம் இருக்கு. அதுதான் ஒண்ணு பார்த்தோம், விசித்திரமான சிருஷ்டி இருக்கு அப்படின்னு. முகமே பார்த்தா எத்தனையோ விதமான முகங்கள் இருக்கு மனுஷாளுக்குள்ளேயே. மனுஷாளுக்குள்ளே கை ரேகைகள்லாம் வித்தியாசமா இருக்குங்கிறான், முகபாவனைகள்லாம் வித்தியாசமா இருக்குங்கிறான்,
இது போல எத்தனையோ கோடிக்கணக்கான ஜந்துகள் இருக்கு, எல்லாத்துக்கும் அது அதுக்கான வித்தியாசம் இருந்துதான் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இந்த துன்பத்தை பெறும்படியான இந்த சிருஷ்டி இருக்கே அதுவே ஆச்சரியமா இருக்கு. இன்பத்தை தருது மாத்திரம் இல்லை, ஒரு மனுஷனுக்கு என்னென்ன விதமா கஷ்டங்கள் எல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் பார்த்து அழகா பெருமாள் கொடுக்கிறார். அந்த அழகா ரசிக்கிறோம். முதல்ல சகஸ்ரநாமத்துல சொன்ன மாதிரி பயக்கர் பயநாசனா, பயத்தை போக்குபோன் எம்பெருமான். அது மாத்திரம் இல்ல, பயத்தை தருபவனே எம்பெருமான் தான். அதனால தானே அவன் பயத்தை போக்க முடியும். யார் பயத்தை சிருஷ்டிச்சானோ அவனால் தான் பயத்தை போக்கடிக்கவும் முடியும். ஒரு பெரிய ஆபத்து ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எம்பெருமானை சரணடையணும். ஏன் அப்படின்னு கேட்டா அந்த ஆபத்தை கொடுத்தவனே அவன் தானே. நம்ம நினைச்சே பார்க்கலையே இப்படி ஒரு பேராபத்து வரும் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கலையே. நினைச்சு பார்க்காம இருக்கும்போது இப்படி ஒரு பேராபத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு ஒருத்தனால முடியுமானால் அப்ப அந்த ஆபத்தை களைவதற்கும் அவனால் தான் முடியும். அதனால தான் கஜேந்திரன் என்ன பண்ற, ஆதிமூலவேன் கத்தார். கஜேந்திரனுடைய காலையை யானை பிடிச்சுன்னு அது பெரிய விஷயம் இல்லை, முதலை பிடிச்சுன்னு அது பெரிய விஷயம் இல்லை. யானை வந்து ஜலத்துல இருந்தீங்கன்னா யானை காலையை முதல பிடிக்கும் அப்படிங்கறத நாம இப்ப கூட பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். பல இடங்கள்ல டிவி இப்ப டிவி எல்லாம் பாக்குறோம். காட்டுல பார்த்தா அனிமல்ஸ் பத்தி காமிக்கும் போது, மிருகங்களை பத்தி காமிக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் யானை வந்தது முதல பிடிச்சது எல்லாம் காமிச்சுட்டுதான் இருக்கு. ஆனா யானை எப்போ ஆதி மூலமே கத்திட்டு தெரியுமோ இல்லையோ, முதல்ல கத்தல, முதல்ல தானே பிடிச்சது. அது யானை விடுவிக்க பார்த்தது, ஆனா வெளியில வர முடியல, முதல்ல இழுத்துட்டு இருக்கு. ஆனா இப்படியே இழுத்துட்டே ரொம்ப வருஷ காலம் இருந்துதான், அப்பதான் யானைக்கு புரியுது. ஒண்ணு முதலையானா சாகனம், இல்ல யானையானா சாகனம், இது ரெண்டுமே இல்லாமல் ரெண்டுமே இப்படியே இழுத்துட்டு இருக்கிறத பார்த்தா இதுல வேற ஏதோ சங்கல்பம் இருக்கா மாதிரி தெரியுது. அப்ப சொல்லிட்டு இந்த ஒரு ஆபத்தை எனக்கு கொடுத்தவன் யார், யாரா ஒருத்தன் இருக்கிற முடியும். நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய, அவன்தான் எல்லாத்துக்கும் காரணமானவன். இந்த முதலையும் படைத்தவன் அவன்தான், இந்த யானையையும் படைத்தவன் அவன்தான், அந்த முதலைக்கு யானையை இழுக்கக்கூடிய அளவு சக்தியை கொடுத்தவனும் அவன்தான். யானைக்கு சட்டன் முதலை கிட்ட மாட்டாமல் வேகமா கரையிலிருந்து இழுக்கக்கூடிய ஒரு பலம் ஒண்ணு இருக்கு, அந்த பலத்தை கொடுத்தவனும் அவன்தான். முதலைக்கு யானைய ஒரு ஆகாரமாக, அதை கடிச்சு சாப்பிடறதுக்கு ஆகாரமாக, உச்சி மிகுந்த ஆகாரமாக சிருஷ்டிச்சவனும் அவன்தான். ஜலத்துல முதலையை வச்சு கரையில யானையை வச்சவனும் அவன்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சந்தர்ப்பத்தில இந்த யானையை இந்த முதலை வாயிலே மாட்ட வைத்தவன் அவன்தான். லோகத்துல எத்தனையோ யானை இல்லையா, எத்தனையோ முதலை இல்லையா, அது இது போயிட்டு இருக்கு. அப்ப அந்த யானை என்ன சிந்திச்சுது அப்படின்னா, அகில காரணாய எல்லாவற்றுக்கும் காரணமானவன் வந்தான். முதலைக்கும் காரணம் வந்தான், எனக்கும் காரணம் வந்தான், நான் இந்த முதலை கிட்ட மாற்றி இருக்கிறதுக்கும் காரணமா வந்தான் எம்பெருமான் தான். அகில காரணாயங்கிறதுக்கு பல அர்த்தம், எல்லா வஸ்துக்களுக்கும் காரணமானவன், அகில விதமான காரணமானவன், உபாதான காரணம், நிமித்த காரணம், அப்படி சிருஷ்டியை பற்றி சொல்லும் போது பலவிதமான காரணமாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ யானை சொல்றது நமோ நமஸ்தே, முதல்ல அந்த காரணமானவுக்கும் நமஸ்கார். அகில காரணாய நிஷ்காரணாய, அப்ப அவனுக்கு யார் காரணம், என்னை இந்த முதல வாயில மாட்ட வச்சவன், இந்த முதலையும் படைத்து யானையும் படைத்து இந்த சந்தர்ப்பத்தையும் கொடுத்து என்னை மாட்ட வைத்தோன்னு சொன்னிருக்கானே, அவனுக்கு மாட்ட வைக்கும்படி அவனை பண்ணவன் யாரு அப்படின்னா, அப்படி யாரும் கிடையாது. ஏன்னா அவன் தான் கடைசி, எல்லாத்துக்கும் காரணமானவன் அவன், அவனுக்கு காரணமாக ஒன்னும் இருக்கக்கூடாது. அப்படி ஒருத்தன் இருக்கான், இல்லாட்டா காரண பரம்பரான்னு ஒண்ணு உண்டு, அது போயிட்டே இருக்கும் எப்பவுமே. எப்பவுமே ஏதோ ஒன்னு காரணமா இருந்தா அதுக்கு காரணம் வேற ஒண்ணு இருக்கும், அதற்கு காரணம் வேற ஒண்ணு இருக்கும், அப்படிதானே லோகத்துல பார்த்திருக்கும். ஆனால் இது பிரவாகம் அப்படின்னு பெயர், காரண பிரவாகம் இது, அது அதனுடைய காரணத்தாலே நடந்து கொண்டே இருக்கும். ஆனா கடைசியில முடியுது கேட்டா எம்பெருமான் கிட்ட, அவனுக்கு ஒரு காரணம் கிடையாது, அவன் நிஷ்காரணாய அற்புத காரணாய, அற்புத காரணம் அப்படின்னா
அவனே உபாதான காரணமா இருக்கான், அவனே நிமித்த காரணமா இருக்கான், அவனே சககாரி காரணமா இருக்கான், மொத்தமும் அவன்தான். ஒரு விதத்தில் பார்த்தா முதலேயே இந்த எம்பெருமான் தான், ஒரு விதத்தில் பார்த்தா யானையா இருக்கிறவனே எம்பெருமான் தான். இப்படியாக யானை வந்து இந்த ஆபத்தை கொடுத்தவன் எம்பெருமான் அப்படிங்கறத நினைச்ச போதுதான் சரணாகதி வந்து இந்த ஆபத்தை போக்கிறதுக்கு அவனால் தானே முடியும். அதுதான் பயக்கர் பயநாசனகா, பயத்தை கொடுப்பவன் எம்பெருமான், பயத்தை போக்கடிப்பவனும் எம்பெருமான் தான். வேற யாராலையும் அதான் சொல்லுவார், தெரியவார் அடையண்டி தவப்பினார் சொல்லுவார், பெரிய ஆபத்து வந்தா எம்பெருமானை சரணடையணும். ஏன்னு கேட்டானா அந்த ஆபத்தை குறுக்கவனே அவன் தானே, வேற யாராலும் இப்படி கொடுக்க முடியுவான், அதான் அனுபவிக்கணும் முதல்ல. இப்படி ஒரு ஆபத்தை பெருமான் தானே கொடுக்க முடியும், ஏதோ பெரிய ஆபத்துல திடீர்னு மாட்டின்னு சொன்னா எம்பெருமானுடைய லீலை என்ன, அழகா நமக்கு ஆபத்து கொடுத்துருக்காள். அந்த மாதிரியாக வெய்ய நோய்கள் முழுதும் வியன் ஞாலத்து வியவே, வியன் ஞாலத்திலே ஆச்சரியமான பறந்ததான இந்த லோகத்திலே மனுஷர்களுக்கு அவரவர்கள், மனுஷர்களுக்கு மாத்திரம் இல்ல ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரியான போகத்தை கொடுத்துருக்கான் பெருமான். நல்லா தெரியும், பசுமாடு இருக்கு அதுக்கு சாப்பிட்றதுக்கு புல் இருக்கு, எறும்பு இருக்கு அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரம் எங்கேயோ ஒன்று கரெக்ஷன் இருக்கு, புழு இருக்கு அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இருக்கு, சர்ப்பங்கள் இருக்கு அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இருக்கு, பட்சிகள்லாம் இருக்கு அது ஆகாசத்துல தெரிஞ்சு போய் தன்னுடைய இரையை தேடி அது வந்து சாப்பிட்டுருக்கு. அது இதுக்கு நல்ல நல்ல போகத்தை கொடுத்துருக்கா மாதிரி அது இதுக்கு ஆபத்துகளையும் கொடுத்துருக்கான் கூடவே. எனக்கு ஆபத்து எதுவுமே கிடையாது அப்படின்னு எந்த ஜீவியும் சொல்ல முடியாது, எந்த ஜீவியானாலும் அதுக்கும் ஒரு ஆபத்து அப்படின்னு ஒன்று உண்டு, அதுவும் ஒரு கால விசேஷத்துல அதுவும் வரத்தான் வரும். சுகம் துக்கம் எல்லாருக்கும் பொதுவானது, ஏகாந்த சுகமோ ஏகாந்த துக்கமோ கிடையாது. இப்படி பார்த்தோம்னா அது ஒரு ஆச்சரியமா இருக்கு. அப்படி இந்த சம்சாரத்திலே நமக்கு நம்மளுடைய கர்ம வசத்தினாலே இப்படி துக்கங்களை எல்லாம் உண்டாக்கி தரக்கூடிய எம்பெருமான் ஆச்சரியமான இந்த சிருஷ்டியை பண்றான். அவரவர்கள் அவர்களுக்கு ஞானம், அவரவர்களுக்கு வேண்டிய சுகங்கள், அவர்களுக்கு வேண்டிய துக்கங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். அப்படி எனக்கு இந்த ஒரு சம்சாரத்தை ஏற்படுத்தி எனக்கு வெய்ய நோய்கள் கொடுமையான துக்கங்கள் எல்லாம், சம்சாரத்தில் நமக்கு இருக்கிற துக்கங்கள் பார்த்தாலே அது ஆச்சரியம். அதான் சொல்ல வெய்ய நோய்கள் முழுதும். ஏன்னு கேட்டானா இந்த சம்சாரத்துல எதை துக்கம் அப்படின்னு ஆழ்வார் நினைச்சிட்டு இருக்காரோ அதே சுகம்னு நினைக்கிறவா அவங்க. பகவத் தத்துவத்தை புரிஞ்சின்ற அப்புறம் மற்றதெல்லாம் துக்கமா இருக்கலாம், அது மற்றவர்லாம் அது சுகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறது இல்லையே, அவன் சுகம் நினைச்சிட்டு இருக்கான். அதை பகவத் தத்துவம் தெரிஞ்சாத என்ன பிரச்சனை, தெரியாத வரைக்கும் அவன் அப்படியே நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அவன் அதை அனுபவிச்சு சுகமா நினைச்சு அவன் அனுபவிச்சிருக்கான், அனுபவிச்சு தன்னுடைய நாக்கையே தானே கடிச்சுட்டு இருக்கும். ஒரு மிருகம் அதிலிருந்து ரத்தம் வருது, அந்த ரத்தத்தை அதுவே சோசிட்டு இருக்கு, எவ்வளவு நல்லா இருக்கு. அந்த மாதிரியாக நாமே நம்ம பண்ண பாபத்தை நாமே அனுபவிச்சுட்டு இருக்கும் போது அது ஏன் ஆனந்தமா இருக்கு என்று சொல்பவர்களும் உண்டு. பகவத் தத்துவம் புரிஞ்சு சொல்றவாளும் உண்டு, பகவத் தத்துவம் புரியாமல் சொல்றவாளும் உண்டு, இப்படி எல்லாம் இருக்கு. அதனால வெய்ய நோய்கள், அதனால துக்கத்தை சிருஷ்டிக்கிறா மாத்திரம் இல்லை, துக்கத்தை துக்கமா சிருஷ்டிக்கிறது அது ஒரு விஷயம். துக்கத்தையே சில பேர் சுகமா ததாப்தியசோ சுகயதி துக்கம் இத்யதா தயஸ்வமாம் குணமய ரங்கமந்திரா அப்படிங்கிற பட்டர் ரங்கநாதன் கிட்ட விஜயாபனம் பண்ற, உனக்கு தய இருக்கு, உன் தயனால நீ என்ன பண்ணணும் கேட்டா என்னுடைய துக்கத்தை போக்கடிக்கணும். ஆனா என்ன கேளு, எனக்கு துக்கமே இல்லைன்னு, ஏன்னா சம்சாரத்துல நல்லா தானே இருந்துட்டு இருக்கேன், சுகமா தானே வேளா வேலைக்கு சாப்பிட்டு இருக்கேன், வேளா வேலைக்கு தூங்கிட்டு இருக்கேன், நல்லா இங்கே அங்கே போயிட்டு இருக்கிட்டு வந்துட்டு இருக்கேன், உடம்பு எல்லாம் சொத்தமா இருக்கு, என்ன குறை அப்படின்னா நீ என்ன பண்ணணும், தயா இருக்கோ இல்லையோ அந்த தைய என்னை விட்டு ஓடி போயிடக்கூடாது. சரி இவளுக்கு என்ன சுகமா தானே இருக்கான், துக்கப்படுறவா கிட்ட தானே தயவு வேணும், துக்கப்படுறே நினைக்காத ததாப்பியசோ சுகையத்தி துக்க வித்தியா, துக்கத்தை போய் இப்படி சுகமா நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ தயவு பண்ணணும், இதுக்கு அந்த விஷயம் கூட தெரியலையே அப்படின்னு எனக்கு தயவு பண்ணணும் என்பதாக சொல்ற. அந்த மாதிரி ரீதியில
அந்த துக்கம் இருக்கும் இல்லையோ, துக்கத்தை எம்பெருமான் அமைக்கிறதே, துக்கத்துக்கான காரணத்தை அமைக்கும், அந்த துக்கத்தை துக்கமாக அமைப்பதும் எல்லாமே ஆச்சரியம். அப்படி எனக்கு துக்கத்தையும் கொடுத்து துக்கத்தை துக்கமாக அனுபவத்தையும் கொடுத்த நீ அந்த துக்கத்தை போக்கடிப்பதற்காக திருவாய்மொழி பாடக்கூடிய பாக்கியத்தையும் நீ கொடுத்திருக்க. அதனால் அந்த பாக்கியத்தினாலே எம்பெருமானை திருவாய்மொழி பாடி நான் இப்போ ஆனந்தமாக்கேன். என்னுடைய துக்கங்கள் எல்லாம் போய்விட்டன. மொய்ய சொல்லால் இசை மாலைகள் ஏற்றி உள்ளப்பற்றேன். மனசனாலே சிந்தித்து எம்பெருமான் திருவடியிலே இசை மாலைகள் பாடினேன். வெய்ய நோய்கள் முழுதும் வியஞ்ஞாலத்து வீயவே வீவிலின்பம் மிக எல்லை நிகழ்ந்த நன்மேவியன் வீவில் சீரன் மலர்கண்ணன் விண்ணோ திருமான் தன்னி வீவில் காலம் இசை மாலைகளே நீ உள்ளப்பற்றேன். இந்த அடுத்த பாசுரம் வீவிரிந்தம் மிக எல்லை நிகழ்ந்த நன்மேவியே என்பதாக இதை நாம் நாளை பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.